நம்ம தலைமுறையில் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு நகரம் கடலுக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க? உண்மைதாங்க, அது வேற எந்த இடமும் இல்லை, நம்மளோட அண்டை நாடான இந்தோனேஷியாவோட தலைநகரான ஜகார்த்தா தாங்க அது. இதனால் ஏற்பட்ட பல பிரச்சனைகளால் இந்தோனேஷியா வந்து தன்னோட தலைநகரை வந்து மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு வருது. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஜகார்த்தாவோட ஒரு 20 சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலப்பரப்பு கடலுக்குள்ளே மூழ்கிருச்சுங்க. கடல் நீர்மட்டம் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டு வர்றது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. கடல் நீர்மட்டம் அதிகரிச்சுட்டு வர்றதுனால ஜகார்த்தாவில் வெள்ள அபாயமும் ஏற்பட்டிருக்கு. இதனால் ஜகார்த்தா கடலுக்குள் மூழ்குமோ அப்படிங்கிற பயமும் எழுந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி கடந்த சில ஆண்டுகளாக ஜகார்த்தாவில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு. 1960வது வருஷத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு 5 வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் இப்போது 2010லேருந்து 10 வெள்ளப்பெருக்காக அதிகரிச்சிருக்கு. ஜகார்த்தா இந்த மாதிரி கடலுக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு 4 காரணங்களை பொறியாளர்களும் புவியியல் நிபுணர்களும் கண்டறிஞ்சிருக்காங்க. அதாவது, நிலத்தடி நீர்மட்டம் வறண்டு போனது, அதிகப்படியான கட்டடங்களால் ஏற்படுற அழுத்தம், நிலப்பரப்பில் அதிகப்படியாக இருக்கிற தளர்வான வண்டல் மண்ணில் ஏற்பட்டிருக்கிற இறுக்கம், புவித்தட்டுகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், இதெல்லாம் தான் இதற்கான காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. ஆனால் இதில் முக்கியமானதாக நிலத்தடி நீர் வறண்டதும் அதிகப்படியான கட்டடங்களோட அழுத்தமுமே அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இயற்கை நமக்கு கொடுக்குற எல்லா எச்சரிக்கை இந்த அலர்ட்ஸையும் வந்து புறக்கணிச்சிட்டு தொடர்ந்து நம்ம சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்திக்கிட்டு அழிவுக்கு உட்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜகார்த்தா பார்க்குற இந்த அழிவு நாளைக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் கண்டிப்பாக நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இயற்கை ஆர்வலர்கள் நமக்கு சொல்கிற முக்கிய செய்தியாக இருக்குது.